வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறதில்ல, ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். இனிமேல் வந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து இந்த சினிமா சம்மந்தமான விடயங்களுக்கு மட்டும் நாங்கள் ரியாக்ஷன் வீடியோ செய்ய போகிறதில்ல. சில சமூக பிரச்சனைகள், சில விடயங்கள், எங்களுடைய நாடு, எங்களுடைய சமூகத்தில் நடக்கிற சில விடயங்களுக்கும் வந்து நாங்கள் ரியாக்ஷன் செஞ்சு தான் வீடியோ போட போகிறோம். அதுக்கும் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண தான் போகிறோம். ரைட், அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி கதைக்க போகிறோம். என்ன விஷயம்னு சொன்னால், வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு, அதாவது இதை பற்றி கதைக்கவே கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக அவர் போட்ட போஸ்ட் உண்டு. ரைட், வைத்தியர் அவர்களுக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான சப்போர்ட் இருக்குது. சமூக வலைத்தளங்கள் இப்போ வந்து பொதுவாக வந்து மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு ஒரு பாரிய அளவிலான ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. இப்போ அதை தாண்டி வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து, இப்போ சமூக வலைத்தளங்கள்னு சொல்கிறது வந்து, நான் குறிப்பாக வந்து இந்த யூடியூப் தளத்தில், இந்த யூடியூப் தளத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு எவ்வாறான ஆதரவுகள் இருக்குது, எவ்வாறான சப்போர்ட் இருக்குது, என்றதை பற்றி தான் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதோட சேர்த்து இன்னொரு விஷயமும், இதோட சேர்த்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணினா ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் சம்மந்தமாகவும் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கதைக்க போகிறோம். ரைட், அர்ஜுனா அவர்களை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கிற எங்களுடைய யூடியூப்பில் இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற சில வீடியோஸின் தம்னைல்ஸை தான் இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த தம்னைல்ஸை வந்து உங்களோட சேர்ந்து நானும் வாசிப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து முதலாவதாக இருக்கிற ஒரு தம்னைல், அப்படி ஓர்டரில் அப்படியே போவோம். டாக்டர் அர்ஜுனா ஒரே இடத்தில் அள்ளப்போகும் 3500 வாக்குகள். தலைவர் உரையாற்றிய மண்ணில் டாக்டர் அர்ஜுனா தீவிர பிரச்சாரம். ஊருக்குள் சென்ற வைத்தியர் கூறியது என்ன? முன்பு இந்த ஊருக்குள் வந்ததில்லை, மக்களின் நிலையை பார்த்து கவலைப்பட்ட வைத்தியர். உள்ளே நடந்தது என்ன? மனம் திறந்த அர்ஜுனா. இந்த தம்ப்நெயில்ஸ், இப்போ நான் வாசிக்கிற இந்த தம்ப்நெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து போடுறேன். ஏன்னு சொன்னால், இப்போ நான் பொய்யாவும் வாசிக்கலாம்னு சொல்லி சிலவர்கள் நீங்கள் நினைக்கலாம். அதனால் வந்து அந்த தம்ப்நெயில்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் போடுறேன், பாருங்கள். உள்ளே நடந்தது என்ன? மனம் திறந்த அர்ஜுனா. மயூரன் பற்றி அர்ஜுனா கூறும் உண்மைகள். நடக்கிற விஷயத்தை கதைக்க சொல்லுங்கோ. விமர்சனங்கள் வெற்றிக்கு முதல் ஏணிப்படி டாக்டர் அர்ஜுனா. அப்படி என்ன ஒற்றுமைகள்? எம்ஜிஆர் டாக்டர் அர்ஜுனா. இருவரது அரசியல் ஆரம்பம் என்ன? வட்டக்கட்சி பிரச்சாரத்தில் குழப்பம். காக்கா கடை சந்தையில் தீர்த்து வைத்த அது விளங்குல சரியா? கோட்டைக்குள் புகுந்து பிரச்சாரம். அர்ஜுனாவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவோம். தீவக மக்களின் நிலையை பார்த்து கவலைப்பட்ட வைத்தியர். வெங்கட தங்கத்துக்காக ஒரு நிமிஷம் வெங்கட தங்கத்துக்காக தன் சொத்தையும் எழுதி வைப்பன். அது இப்போ நானாக போட்டிருக்காங்க, நன் சொத்தையும் எழுதி வைப்பேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கணும். ஒன்று வந்து தன் சொத்தையும் என்றா இருக்கணும், இல்லாட்டி என் சொத்தையும் என்றா இருக்கணும். எந்த தங்கத்துக்காக என் சொத்தையும் எழுதி வைப்பன், கோவிலும் கட்டுவன், அவள் என் கடவுள். தயவு செய்து இதை மட்டும் தனியாக கட் பண்ணி போடுங்கோடா அர்ஜுனா வேண்டுகோள். அனைத்து கேள்விகளுக்கும் பதில். அடுத்தது வந்து, அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை, அவர்கள் என் உடன் பிறந்தவர்கள். மருத்துவர் பரபரப்பு பேட்டி. சாவகட்டு இளைஞர்களின் அமோக வரவேற்பு. கிராமத்தில் தனியாக களமிறங்கிய வைத்தியர் அர்ஜுனா சூடு பிடிக்கும் தேர்தல் பிரச்சாரம். அர்ஜுனாவை அதிர்ச்சி அடைய வைத்த மக்கள். ஊருக்குள் சென்ற வைத்தியர் கூறியது என்ன? 2 வயது பிள்ளைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு, இது போதும். சூடு பிடிக்கும் தேர்தல் பிரச்சாரம். வைத்தியர் அர்ஜுனா காட்டில் அடைமலை. சாதி எதிர்ப்பை தாண்டி கையில் தேடி வரும் வெற்றி. சிறையில் வாடும் அப்பாவி சமூகம். சிங்கப்பூர் போல மாற்றத்தை கொண்டு வர பாடுபடுவேன். வைத்தியர் அர்ஜுனாவின் பரபரப்பை ஏற்படுத்திய தேர்தல் வாக்குறுதி. யாழில்
அதுக்கு முதல்ல வந்து மீனவர்களின் பிரச்சனைகளை சரி செய்வாரா? யாழில் பரபரப்பை ஏற்படுத்திய டாக்டர் அர்ஜுனாவின் அதிரடி வாக்குமூலம். யார் அந்த சகுனை புலி பசித்தாலும் புல் தின்னாது. இளம் தலைமுறையினரின் எதிர்பார்ப்பு அர்ஜுனா மட்டுமே. வைத்தியரை புகழ்ந்த இளைஞன். காக்கதீவு மக்களை நேரில் சந்தித்த வைத்தியர். அன்போடு வரவேற்ற மக்கள். தலைவருடைய வழியில் அதிலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. தலைவருடைய வழியில் நாங்கள் பயணிப்போம். பொருளாதாரமே எனது முதல் இலக்கு. பாகம் இரண்டு. அர்ஜுனாவின் ஜால் குடாவின் ஆதரவு அலை. பெருமளவு மக்களின் ஆதரவோடு யாழ்ப்பாணத்தில் டாக்டர் அர்ஜுனாவின் கட்சி செயலகம் திறந்து வைப்பு. குழந்தைகளுடன் வெற்றி வேட்பாளர் வைத்தியர் அர்ஜுனா. திறப்பு விழாவில் கழுத்தில் போட வந்த மாலையை கையில் வாங்கிய வைத்தியர் அர்ஜுனா. பல ஆளுமைகளுடன் தேர்தல் களத்தில் மருத்துவர் அர்ஜுனா. சிங்களவர்கள் நல்லவர்கள், பிடிப்பது தமிழ் அரசியல்வாதிகள். மீண்டும் போராட்டத்தை ஆரம்பிப்போம். அண்ணனின் கொடி மீண்டும் பறக்கும். புதிய அலுவலக திறப்பு விழாவில் அர்ஜுனா மக்களுக்கு கூறியது என்ன? துடிப்பான இளையோர் மருத்துவருடன் அடைமழையிலும் ஓயாத பரப்புரை. காரைநகர் மக்களின் மனதை வென்ற தலைவன். வைத்தியரின் கட்சி அலுவலகம் அமைய இடம் வழங்கிய ஐயா. நன்றி கூறிய கட்சி உறுப்பினர்கள். அடங்குவாரா அர்ஜுனா? ஆரைட், இது பிரகாயப்பம். இந்த விஷயம் சம்பந்தமாக பிரகாயப்பம். இப்போ இதில் வந்து நாங்கள் பார்த்த இந்த தமிழர் செல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியருக்கு ஆதரவாக இது தமிழர்ஸை மட்டும்தான் நான் பார்த்தோம். தமிழர்ஸுக்குள்ள போய் எல்லா வீடியோவும் ஒரு சில வீடியோக்கள் பார்த்துருக்கேன். தமிழர்ஸுக்குள்ள போய் எல்லா வீடியோவும் வந்து நான் பார்க்கல. உண்மையாகவே சொல்ல நான் பார்க்கல. ஆனால் இந்த தமிழர்ஸ் எல்லாம் வந்து இந்த யூடியூப் லிங்க்ஸ் எல்லாம் வந்து மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுன் அவர்களுடைய ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கிற யூடியூப் லிங்க்ஸ் தான் இது. இப்போ நான் இதில் ஷேர் பண்ணின எல்லாமே வந்து அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எங்களுடைய யூடியூப் நண்பர்கள் நிறைய பேராக இருந்தாலும் சரி, சமூக வலைத்தளங்களை பாவிக்கிற நிறைய பேராக இருந்தாலும் சரி, சமூக வலைத்தளங்களில் பாரிய அளவிலாக வைத்தியர் அர்ஜுனாவுக்கு வந்து நிறைய ஆதரவு வந்து வழங்கி வராங்க. அது உண்மைந்தான். இப்போ அதை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலையும் வைத்தியருக்கு வந்து பாரிய அளவிலான ஆதரவு இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னால், ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு வந்து வைத்தியர் வந்து வைத்தியருக்கு வந்து பாரிய அளவு வந்து ஆதரவு வழங்குறாங்க. இன்னொரு செட் ஆஃப் மக்கள் வந்து வைத்தியர் மேலே நிறைய விமர்சனங்களையும் வந்து முன் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. வைத்தியர் சில லைவுகளில் சில சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் அவர் அப்லோட் பண்ணியிருக்கிற சில வீடியோக்களாக இருக்கட்டும், சில இடங்களில் நடந்து கொண்ட விதங்களாக இருக்கட்டும், இவ்வாறான விடயங்களை கண்டித்தோ விமர்சித்தோ வந்து சில விஷயங்களை வந்து சில பேர் வந்து கதைச்சு தான் இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி வைத்தியர் வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து இந்த சாவச்சேரி அந்த விடயத்தில் சாவச்சேரி விடயத்தில் வந்து சாவச்சேரி வைத்தியசாலையில் வந்து எங்களோட மக்களுக்காக அவர் செஞ்சுருக்கிற விடயம் வந்து ஒரு மிக மிக ஒரு உயரிய ஒரு விடயமாகும். அந்த அதுக்கு வந்து எதுவுமே ஈடாக இருக்கல. அது வந்து பெரிய ஒரு விஷயம். உண்மையாகவே அது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். அந்த அங்கிருந்த பிரச்சனையை வந்து உண்மையாக அங்கே பொறுப்பதிகாரியாக போக வேண்டிய டாக்டர் அந்த விஷயம் உண்மையாகவே பார்க்கத்தான் வேணும். இதுக்கு முதல்ல பொறுப்பதிகாரி இருந்த ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வரல. ஆனால் அதுக்கு பிறகு பொறுப்பதிகாரியாக போன வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் அந்த விடயத்தை வந்து வெளியில் கொண்டு வந்து அதுக்குரிய தீர்வுகளை வந்து பெற்றுக் கொடுத்தது வந்து ஒரு உண்மையாக வந்து ஒரு மதிப்புக்குரிய பெரிய ஒரு விஷயம். அப்போ அந்த வகையில் வந்து நானும் வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் மேலே வந்து பாரிய அளவிலான மரியாதையும் மதிப்பும் பெற்றிருக்கிறேன் தான். இப்போ நான் ஏன் இந்த விஷயத்தை முதலில் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நான் இனி அடுத்ததாக சொல்ல போகிற விஷயத்துக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து என்னென்ன போடுவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுமேன்னு சொன்னால், இதுக்கு முதல்ல ஒரு சில பேர் போட்டிருக்கிற வீடியோஸுக்கு வந்து நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்குறேன். அதனால் வந்து நான் இனிமேல் நான் கதைக்க போகிற விடயத்துக்கு முதலே வந்து நான் வைத்தியர் மேலே வந்து ஒரு மரியாதை வச்சுருக்கிறேன்ற விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ நான் வந்து வேறு அரசியல் கட்சி சொல்லியோ இல்லாட்டி வேறு அரசியல் கட்சிக்கு சார்பாகவோ இல்லாட்டி வேறு நபர்களுக்கு சார்பாகவோ வைத்தியருக்கு இந்த விமர்சனத்தை வைக்கிறேன், வைத்தியரை பற்றி நான் இப்படி கதைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். இப்போ அதனால தான் நான் சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு எப்படி வைத்தியரை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி எனக்கும் வைத்தியரை பிடிச்சிருக்கு. ஆனால் அவர்கிட்ட
அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் நான் குறிப்பாக சொல்கிறேன், அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு சில விமர்சனங்களை கொண்டு வரக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இந்த விடயங்களை வந்து வைத்தியர் தவிர்த்திருக்கலாம், இந்த விடயங்களை வந்து வைத்தியர் வேறு மாதிரி கையாண்டிருக்கலாம் என்று ஒரு சில கருத்துக்கள் விமர்சனங்கள் இருக்குது. இப்போ அதை பற்றி தான் நாங்கள் அடுத்த கதைக்கு போகிறோம். அதனால் வந்து நான் முதலே வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லிக்கொள்கிறேன். ரைட், இப்போ இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்போ இந்த தம்ப்நெயிலை தாண்டி இப்போ கடைசி ஒரு தம்ப்நெயில் ஒன்று நான் சொன்னேன், அடங்குவாரா அர்ஜுனான்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று, ஒரு தம்ப்நெயில் ஒன்று. இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக பார்த்தேன், அடங்குவாரா அர்ஜுனான்னு சொல்லி. இது வந்து யூடியூப்பில் புவன் மீடியாவில் போட்டிருக்கிற ஒரு வீடியோ உண்டு. புவன் மீடியாவில் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து புவன் மீடியாவில் மதிசன் மதிசன் அண்ணா அவர்கள் தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறார். இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக பார்த்தேன். இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தேன். இதுக்கு பிறகு வந்து வைத்தியர் மதிப்புக்குரிய வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் வந்து அவர்கிட்ட ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தவர். அந்த போஸ்ட்டை வந்து இப்போ நான் வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு மிச்ச விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன். என்ன போட்டிருக்கிறேன்னு சொன்னால், கீழுள்ள யூடியூப் தளம் என் மீது அவதூறு செலுத்துவதை முதல் நோக்காக கொண்டு செயற்படுகிறது. என்னை தனிப்பட்ட ரீதியில் விமர்சிப்பதால் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக இன்று யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய இருக்கிறேன். சில பேர்களை நான் கடந்து போனாலும் தனிப்பட்ட முகப்புத்தகங்களை தனிப்பட்ட யூடியூப் தளங்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. இவர்களால் மக்களுக்கு ஏற்படுகின்ற மன கஷ்டங்களுக்கு நான் தனிப்பட்ட ரீதியில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சம்பந்தப்பட்ட நபர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார். இது வந்து வைத்தியர் போட்டிருக்கிற ஃபேஸ்புக்கில் வந்து அவர்கிட்ட ஃபேஸ்புக் பேஜில் வந்து அவர் போட்டிருக்கிற ஒரு போஸ்ட். இப்போ இந்த போஸ்ட் வந்து இவர் இப்படி போட்டிருக்கிறது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், வைத்தியர் வந்து செய்கிற எல்லா விஷயத்துக்குமே, வைத்தியர் வந்து சொல்கிற எல்லா விஷயத்துக்குமே, செய்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும், எல்லாருமே ஓம் சொல்லணும் என்ற மாதிரி ஒரு விடயமே இருக்குது. இப்போ அவரை வந்து யாரும் விமர்சிக்க கூடாதா, அவரிடம் யாரும் கேள்வி கேட்க கூடாதா, அவர் செய்கிற விடயங்களை வந்து சரிபுல கதைக்க கூடாதா என்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து எங்களுக்குள்ளேயே எழுகுது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ வைத்தியர் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் நின்று பல லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போகிற ரெண்டு வைப்போம், மக்கள் பிரதிநிதியாக. இந்த இந்த வீடியோ புவன் மதிசன்ற இந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதாக்கள் இருக்க அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த வீடியோவில் மதிசன் சொல்லியிருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து வைத்தியர் மீது அவர் வந்து கோபத்தை வச்சு கொண்டு கதைச்சதோ இல்லாட்டி வேறு யாரும் சொல்லி கதைச்சதோ என்ன மாதிரி இருக்காது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அவர் வந்து இந்த வைத்தியர் மீது அவர் சொல்கிற விடயங்களாக இருக்கட்டும், அவர் சொல்கிற மாதிரியான அந்த அவர் சொல்கிற அந்த முறையாக இருக்கட்டும், அது அவரது அதை அணுகி இருக்கிற முறையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு முறையாக தான் இருக்குது. அது வந்து ஒரு என்னென்னு சொல்லுவாங்க, மனசில் அந்த கோவத்தை வச்சு கொண்டு அவர் அந்த கதைச்சதில்லை. அவர் வந்து வடிவாக எல்லாம் ஆராய்ஞ்சு தன்மையாக அதை வந்து கையாண்டிருக்கிற விதமே வந்து ஒரு வரவேற்கத்தக்க மாதிரி ஒரு 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 நல்ல ஒரு விதத்தில் அதை வந்து அணுகியிருக்கிறேன். அந்த வைத்தியர் மீது அவர் சொல்லுகின்ற அந்த விமர்சனங்களாக இருக்கட்டும், ஒரு எடுத்தம் கௌத்தம்னு சொல்லாமல் எடுத்தெறிஞ்சு கதைக்காமல் ஒரு தன்மையாக ஒரு ஒரு எல்லோரும் வந்து அதை நின்று அவர் என்ன சொல்கிறேன்னு கேட்கக்கூடிய மாதிரிக்கு அதை வந்து ஒரு ஆரோக்கியமான முறையில் தான் அதை வந்து கையாண்டிருக்கிறேன். அப்போ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும், பார்க்காதக்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்ததில் வந்து எனக்கு வந்து மதிசன் சொல்லியிருக்கிற விடயங்களோட வந்து நான் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அதில் மதிசன் சொல்லியிருக்கிற விடயங்களை வந்து நான் மதிசன் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வாதாடையலாது. ஏன்னு சொன்னால் அதில் மதிசன் சொல்லியிருக்கிற விடயம் வந்து கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்குது, கிட்டத்தட்டன்னு சொல்லிடலாது, பெரும்பாலும் அது சரியாக தான் இருக்குது. வைத்தியர் மீது மதிசன் சொல்லுகின்ற அந்த விடயங்கள் வந்து வைத்தியர் வந்து கேட்கலாம், அந்த விடயங்களை வந்து கேட்டு அதில் இருக்கிற சரிபுலைகளை என்னன்னு சொல்லி கொஞ்சம் பகுப்பாராயலாம். ஆனால் வைத்தியர் வந்து அதுக்கு பிறகு இந்த போட்டிருக்கிற இந்த போஸ்ட் வந்து என்னத்தை இன்டெரக்டாக சொல்லுதுன்னு சொன்னால், இப்போ எனக்கு இந்த கேள்வி எழுந்த மாதிரி உங்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி எழலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான், உதாரணத்துக்கு வைத்தியர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போன அப்புறம் மக்கள் பிரதிநிதியாக மக்களுடைய
இதுலேயே வந்து மதிசனே வந்து அந்த மக்கள் பிரதிநிதிக்கும் மக்கள் தலைவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த வித்தியாசத்தை வந்து மதிசன் வடிவாக வந்து விளங்கப்படுத்துறாரு. அப்போ மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுன் அவர்களும் மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றம் சென்ற பிறகு ஒரு ஒரு அவருக்கு ஓட்ஸ் போட்ட ஒரு குடிமகனாக நான் வந்து வைத்தியரை விமர்சிக்க முடியாதா, வைத்தியரிடம் கேள்வி கேட்க முடியாதா, வைத்தியர் சொல்லுகின்ற விடயங்கள் செய்கின்ற விடயங்களை சரிபோலே பகுப்பாராய இயலாதா, அதுக்குரிய உரிமைகள் எனக்கு இல்லையா என்று சொல்லி கேட்டால் அது கேள்விக்குரியதான் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ இவரை மாதிரிய மதிசன் மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து வைத்தியர் செய்கிற விடயங்கள் வைத்தியர் சொல்லுகின்ற விடயங்களை வந்து விமர்சித்தாலோ அதுக்கு எதிராக கேள்விகள் கேட்டாலோ இப்படி போலீஸில் போய் முறையிடுவன் என்று சொல்லுவது வந்து சரியாக இருக்குமான்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஒன்றுமே சொல்லலை, நீங்களே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது வந்து சரியாக இருக்குமா, அந்த விமர்சனத்தை வந்து ஏற்றுக்கொள்ளலாமா, அந்த விமர்சனத்தை பகுப்பாராய வேண்டாமா, விமர்சனத்தில் அவர் சொல்லியிருக்கிற விடயங்கள் சம்மந்தமாக வந்து சரிபல பார்க்க வேண்டாமா, நேராக போய் போலீஸில் முறையிடுறது சரியாக இருக்குமா என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குதுன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் விமர்சனங்கள் வச்சா எல்லாருக்கும் மேலேயும் போய் போலீஸில் வந்து நாங்கள் முறையிட்டு கொண்டிருக்கலாது, எல்லாருக்கும் மேலேயும் வந்து நாங்கள் கேஸ் போட்டு கொண்டிருக்கல. ஏன்னு சொன்னோம், நாங்கள் ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்த பிறகு நிறைய விமர்சனங்கள் எங்கள் மீது வரும். அப்போ அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் இந்த முறையில் தான் கையாளுவோமா கையாளணுமான்னு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குறியான விடயமாக தான் இருக்குது. இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்து வைத்தியரை வந்து பிள்ளையாக சொல்லல, வைத்தியரை வந்து ஏன் சொல் ஏன் நான் திரும்ப 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 சொல்கிறேன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் இப்போ வந்து வைத்தியரை வந்து நாங்கள் இவ்வளோத்துக்கு மரியாதை மதிசன் எல்லாம் இதில் வந்து இவ்வளோத்துக்கும் மரியாதையாக தான் வைத்தியரை பற்றிய விமர்சனத்தை வந்து வைக்கிறார். அப்படி இருந்து தனிப்பட்ட முறையில் அந்த கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிசனை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்கி வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இப்போ எந்த வீடியோவுக்கும் இப்போ வந்து கமெண்ட்ஸ் போட போகிறீங்க. இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவீங்க, அந்த ஷேர் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட சொல்லுவீங்க இந்த வீடியோக்கு வந்து எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போடுவீங்க, போட்டு அந்த வீடியோக்கு இந்த வீடியோக்கு வந்து அப்படி கமெண்ட்ஸ் போட போகிறீங்க. அப்போ அதுக்காக தான் முதலே சொல்கிறேன், உங்களைப் போலவே நானும் வைத்தியர் மேலே வந்து ஒரு மரியாதை வச்சிருக்கிறாள், ஆனால் மரியாதை நான் அவர் மீது வச்சிருக்கிறேன், அவருக்கு வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், வந்து அவர் மீது நான் மரியாதை வச்சிருக்கிறேன்னு சொன்னால் அவரிடம் கேள்வி கேட்பதற்குரிய உரிமை எனக்கு இருக்குது, அவரை விமர்சிப்பதற்குரிய உரிமை எனக்கு இருக்குது. ரெண்டு விஷயத்தையும் வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்கிறேன். ரைட், இப்போ அவ்வளோதான், இதோட நிப்பாட்டுறேன். இப்போ இந்த போஸ்ட் வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம வந்து மதிசன் சொல்லி கதைக்கிறனோ இல்லாட்டி மதிசனுக்கு சார்பாக கதைக்கிறனோ புவன் மீடியாவுக்கு நான் கதைக்கிறனோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, மதிசனோட நான் இது சம்மந்தமாக ஒரு வார்த்தை கூட கதைக்கல, புவன் மீடியாவில் இருக்கிறாக்களோடையும் ஒரு வார்த்தையும் நான் இது சம்மந்தமாக வந்து கதைக்கல. ஆனால் இந்த வைத்தியரோட இந்த போஸ்ட் வந்து இப்போ வைத்தியத்தை பார்வையில் இந்த வீடியோ ஒரு வீடியோ பட்டிருக்கலாம், இப்போ வைத்தியத்தை பார்வையில் படாமல் இப்படி நிறைய விமர்சனங்கள் இருக்குது வழியால். அப்போ எல்லா விமர்சனங்களுக்கும் வைத்தியர் இப்படி பதில் சொல்லி கொண்டிருக்கணுமா, எல்லா விமர்சனம் செய்கிறாக்கள் மீதும் இப்படி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செஞ்சு கொண்டிருக்கணுமான்னு சொல்லி எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்களே வந்து பதில சொல்லுங்கள், நான் உங்களோட கையில் இதை விடுறேன், நீங்களே வந்து இதுக்குரிய பதில சொல்லுங்கள். இதோடு வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இனிவர நாட்கள் இல்லை எங்கள் இந்த யூடியூப் சேனத்தில், இந்த பிரசன்ன பிரியதர்ஷன் யூடியூப் சேனலில் வந்து சினிமா துறை சம்மந்தமான விமர்சனங்கள் மட்டுமில்லை, இலங்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் சம்மந்தமாகவும் அரசியல் சம்மந்தமாகவும் மற்றும் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் சம்மந்தமாகவும் ரியாக்ஷன்ஸ் வீடியோ வரும்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இது எப்படியும் ஷேர் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணி கமெண்ட்ஸில் கழுவி ஊற்ற தான் போகிறீங்க. ரைட், இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.